கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் தற்காப்பு கலையில் அடுத்த பகுதி நம்ம அட்வான்ஸ் டெக்னிக் அப்படின்ற ரிஸ்க் லாக் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஜுஜுட்சு டெக்னிக். இந்த மாதிரி பெண்கள் வெளியே போகும்போது சில பேர் கைப்பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னாங்கன்னா அதை எப்படி கொஞ்சம் அட்வான்ஸாக லாக் பண்ணி அவங்கள கீழே உட்கார வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தீபா அஜய் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இப்போ நம்ம டெக்னிக்கை பார்ப்போம். நார்மலாக நிறைய நம்ம டெக்னிக்ஸ் பார்த்தோம். சிங்கிள் ஹேண்டில் சோக் பண்ணால் எப்படி, டபுள் ஹேண்டில் சோக் பண்ணால் எப்படி, பின்னாடி இருந்து தாக்கினா எப்படின்றத பார்த்தோம். ப்ளஸ் கையை பிடிச்சாங்கனாலும் எப்படின்றத பார்த்தோம். சில பேர் நிறைய விதமான பிரச்சனைகளில் வருவாங்க. நிறைய பிரச்சனைகள் எந்த மாதிரி வருதுன்னா ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி இழுக்கிறதுல தான் வருது. இப்போ அந்த கையை பிடிச்சி இழுக்கிறதுலேருந்து அந்த டெக்னிக் எப்படி வெளியே வரலான்றதை இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அஜய் வந்து இப்போ அவங்க கையை பிடிச்சி இழுக்க போகிறாங்க. சப்போஸ் இந்த கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, இதுதான் மோஸ்ட்டாக நிறைய பெண்களுக்கு நடக்கிறது. ஃபஸ்ட்டு கையை சிங்கிள் ஹேண்ட் பிடிச்சி இழுக்கிறது தான் நடக்குது. அந்த சிங்கிள் ஹேண்ட்லேருந்து பிடிக்கும் போது அந்த கையை எப்படி லாக் பண்ணுறதுன்றது ஒரு ரிஸ்ட் லாக் டெக்னிக்கில் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது அவங்களோட இன்னொரு கையை எடுத்து பிடிச்சி திருப்பி லாக் பண்ணுறாங்க. இந்த பொசிஷன் வந்த உடனே இவரோட ரிஸ்ட் லாக் ஆகிடுது. லாக் ஆன உடனே இந்த பொசிஷன்லேருந்து இவங்க இவங்க பக்கம் இழுத்தாங்கன்னா அவர் கண்ட்ரோலில் போயிடுறாங்க. இந்த கண்ட்ரோல்லேருந்து அவங்க நீஸ் முட்டி நீஸ் இந்த நீஸ் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த சோலார் ஃப்ளெக்ஸில் எட்டி உதைக்கலாம். இது ஒரு ரிஸ்ட் லாக் டெக்னிக். ஸோ தட் இவர் நம்ம கண்ட்ரோலில் இருப்பார், அடுத்த மூமெண்ட் அவரால் பண்ண முடியாது. அந்த ரிஸ்ட் லாக் டெக்னிக்கை பொறுமையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெடிங்களா? பிடிங்க. இதை பிடித்த உடனே இவங்க இவரோட விரலை அசைய விடாத அளவுக்கு பிடிக்க போகிறாங்க. இதை பிடிச்சிட்ட பிறகு தான் நம்ம இந்த ரிஸ்ட்டை திருப்பி அவரோட ரிஸ்ட்டை பிடிக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா அவர் நம்ம கண்ட்ரோலில் வந்துடுவார். ஸோ தட் அவர் இந்த கையை எடுக்க முடியாது, ஏன்னா இவங்க இதை கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் கொடுத்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இவங்க இந்த ஃபோர்ஸ் போட்டு இதுக்கு ஜஸ்ட் மொமெண்டம் தான், ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவைன்றது அவசியமே கிடையாது. யார் வேணாலும் இதை பண்ண முடியும். இந்த லாக்லேருந்து இவங்க பக்கத்தில் இதை இழுத்தாங்கன்னா அவரோட கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல்லேருந்து ஃபர்ஸ்ட் ரிஸ்ட் லாக்காகவும், நெக்ஸ்ட் எல்போ, தென் ஷோல்டர். இது மூணுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இதை பயிற்சி இல்லாமல் பண்ண வேணாம், எங்கேயாவது அவசியம் பட்டால் மட்டும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அந்த ரிஸ்ட் லாக் டெக்னிக்கை ஆப்போசிட் சைட்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. இவர் இந்த பொசிஷனில் பிடிக்கும் போது அந்த கையை எப்படி இவரை மூமெண்ட் பண்ண விடாமல் நம்ம லாக் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் இதான் ப்ரொசீஜர். இதை லாக் பண்ணி இந்த ரிஸ்ட்டை திருப்பி இந்த கையை பிடிக்கணும். இந்த கையை பிடித்த உடனே அவர்களோட ரிஸ்ட் நம்மளோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. வந்த அடுத்த நொடியே என்ன பண்ணணும்னா நம்ம பக்கம் இழுக்கணும். நம்ம பக்கம் இழுத்தோம்னா ஹோல் பாடி ட்ராக் பண்ணி கீழே உள்ள விட்டுரும். இதுதான் நம்ம பொசிஷன். இந்த இடத்துலேருந்து நம்ம அதுக்கு மேல் கொண்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் அது உடஞ்சிரும். பிரேக்கிங் டெக்னிக், ரிஸ்ட் லாக் வித் பிரேக்கிங் டெக்னிக். சரிங்களா? ஓகே, ரிலீஸ் பண்ணுங்கள். பெண்கள் தற்காப்பு கலையில் இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் ரிஸ்ட் லாக் டெக்னிக்கை பார்த்தோம். இது எல்லோரும் பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் ஒரு எபிசோடில் புதுவிதமாக நம்ம என்ன பண்ணலான்றதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.